அண்மைச் செய்தி, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை அடுத்து 876 சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாடு வடக்கு மண்டல காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கைது நடவடிக்கை தீவிரமடைந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தற்போது சாராய வியாபாரிகள் தேடுதல் வேட்டை தொடர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் எதிரொலியாக மற்ற மாவட்டங்களிலும் இதுபோன்று சாராய வியாபாரிகள், இதற்கு முன்பு சாராய விற்ற வழக்குகளை கைது செய்யப்பட்டவர்கள் என பல்வேறு குற்றவாளிகளை தொடர்ந்து தேடி கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள்ல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பாக வடக்கு மண்டலம், அதாவது தமிழகத்தினுடைய வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டு மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையுடன் இணைந்து தனிப்படை அமைக்கப்பட்டு எந்தெந்த பகுதியிலெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் வந்து புழக்கம் இருக்கிறது என்ற தகவலின் அடிப்படையில அங்கு வந்து சோதனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையில 4657 லிட்டர் சாராயம் அளிக்கப்பட்டிருப்பதாக